ஹலோ ஸ்வீடா. ஸோ இன்றைக்கி இந்த மாதிரி ஒரு சூப்பரான ட்ரெண்டிங்காக இருக்குது இன்ஸ்டாகிராம் பட்டர்ஃப்ளை எஃபெக்ட்டை எப்படி எடிட் பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். ஸோ இதுக்கு ஒரு லிங்க் நான் வந்து கொடுத்துருப்பேன், லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் இருக்கும். ஸோ அதை செலக்ட் பண்ணிங்கன்னா வந்துட்டு இந்த மாதிரி தான் வந்துட்டு உங்களுக்கு ஓப்பன் ஆகும். ஓப்பன் ஆனதுக்கப்புறம் வந்துட்டு இந்த மாதிரி தான் இருக்கும். ஸோ நீங்கள் வெரிஃபை லிங்க் ஆனதுக்கப்புறம் இம்போர்ட் கொடுத்துக்கோங்க. இம்போர்ட் கொடுத்ததுக்கப்புறம் உங்களுக்கு வந்துட்டு ப்ராஜெக்ட் வந்துட்டு டவுன்லோட் ஆனதுக்கப்புறம் இந்த மாதிரி வரும். இந்த மாதிரி வந்துச்சுன்னா நெக்ஸ்ட்டு கொடுத்துட்டு கண்டினியூ டு மெயின் எடிட்டர்னு கொடுத்துக்கோங்க. ஸோ இந்த மாதிரி கொடுத்ததுக்கப்புறம் நீங்கள் வந்துட்டு இப்போ பாருங்கள், கீழேருந்து குரூப் அண்ட் மாஸ்க் ஒன்னு இருக்குல்ல, ஸோ ஃபஸ்ட்டு அதை செலக்ட் பண்ணிக்கோங்க. பண்ணிங்கன்னா அது லெஃப்ட் சைடு இருக்கிறதுக்கு வரும். ஸோ அதில் மேலே 3 dots செலக்ட் பண்ணிவிட்டு அன்குரூப் பண்ணிக்கோங்க. இப்போ வந்துட்டு ப்ளஸ் ஐகான் கொடுத்துக்கோங்க. ஸோ இதில் ஒரு நான் சின்ன சேஞ்சஸ் பண்ணியிருப்பேன், அதை நான் கடைசியில் சொல்லிடுறேன். இது வரலும் அப்படியே பாருங்கள். ஸோ இப்போ வந்துட்டு இமேஜ் வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு எந்த இமேஜ் வேணுமோ அந்த இமேஜ் செலக்ட் பண்ணிக்கோங்க. பண்ணிவிட்டு கரெக்டாக அந்த லெஃப்ட் சைடு விங்கு கிட்டே வர மாதிரி வச்சுக்கோங்க. வச்சுட்டு பாருங்கள், அந்த இமேஜ் அந்த எண்டிங்கில் பிடிச்சி கரெக்டாக இழுத்துட்டு கீழே வந்தீங்கன்னா கீழே வந்துடும். இப்போ வந்துட்டு கரெக்டாக அந்த ப்ளூ விங்கும் அந்த இமேஜும் சேர்ந்து மேலே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு செகண்ட் ஆப்ஷன் மாஸ்க். ஸோ அந்த மாதிரி வந்துடும். இப்போ அதை செலக்ட் பண்ணிவிட்டு நீ வந்து எடிட் குரூப்பில் அந்த இமேஜ் செலக்ட் பண்ணி கரெக்டாக அந்த விங்ஸுக்கு நடுவில் வர மாதிரி வச்சுக்கோங்க. இப்போ அவ்வளோதான். இப்போ அதே மாதிரி இதில் பாருங்கள், குரூப் அண்ட் மாஸ்க் ஒன்னு இருக்குது. ஸோ அதை செலக்ட் பண்ணிவிட்டு எடிட் குரூப் போயிட்டு இப்போ வந்துட்டு உள்ளேயே நம்ம வந்துட்டு இமேஜ் ஆட் பண்ண போகிறோம். ஸோ இந்த மாதிரி இமேஜ் ஆட் பண்ணிவிட்டு மூவ் அண்ட் ட்ரான்ஸ்ஃபார்ம் போயிட்டு செகண்ட் ஆப்ஷனில் நான் வந்து டேர்ன் பண்ணிக்கிறேன். டேர்ன் பண்ணதுக்கப்புறம் இதை வந்துட்டு கரெக்டாக இதையும் பாருங்கள், கடைசியில் பிடிச்சி நீங்கள் இழுத்துட்டு கீழே வந்தீங்கன்னா வந்துடும். கரெக்டாக அந்த விங்குக்கு ப்ளூ விங்கும் அந்த இமேஜும் வர மாதிரி இருக்கணும். நீங்கள் வந்துட்டு அந்த பிளாக் இது மட்டும் ஓவர்லே வர மாதிரி அதை செலக்ட் பண்ணாமல் ப்ளூ கலரில் ஒன்று இருக்கும், அதை செலக்ட் பண்ணுங்கள். பண்ணிவிட்டு இமேஜை கரெக்டாக அந்த இதுக்கு உள்ளே வர மாதிரி வச்சுக்கோங்க. இப்போ பாருங்கள் வந்துடுச்சு. ஸோ இப்போ ப்ளூ அதான் சொல்கிறேன், பிளாக் கலர் இது மட்டும் வர மாதிரி வச்சுக்கோங்க, ப்ளூ கலர்லேயே வேணாம். ஸோ இப்போ இந்த மாதிரி வந்துடும். உங்களுக்கு வந்து இந்த மாதிரி கிடச்சிரும். ஆனால் பாருங்கள், இமேஜ் பாதிக்கு மேலே வரல, அதனால் எடிட் குரூப் போயிட்டு நீங்கள் வந்துட்டு லாஸ்ட் வரில் வந்துட்டு அந்த இமேஜ் செலக்ட் பண்ணி மேலே நான் கொடுக்குற இதை செலக்ட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு எண்டு வரில் வந்துடும். இப்போ இந்த மாதிரி வந்துடுச்சு. ஸோ இதே மாதிரி அடுத்த இமேஜும் நீங்கள் வந்து ஆட் இது பண்ணிக்கோங்க, லாஸ்ட் வரில் கொண்டு வந்துக்கோங்க எடிட் குரூப்பு. நான் வந்துட்டு இந்த ரைட் சைடு இருக்கிறது வந்து ஃப்ளிப் லேயர்னு ஆல்ரெடி ஒரு எஃபெக்ட் யூஸ் பண்ணி தான் உங்களுக்கு வந்து ப்ராஜெக்ட் பேக்கேஜ் வந்து கொடுத்துருப்பேன். ஸோ அதனால் நீங்கள் வந்து பார்த்து யூஸ் பண்ணு, கரெக்டாக யூஸ் பண்ணுங்கள். உங்களுக்கு வந்து நீங்கள் இப்படியே இது பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து அந்த லெஃப்ட் சைடை அன்குரூப் பண்ணிங்கன்னா லெஃப்ட் சைடு அதுவும் இதே மாதிரி ஓப்பன் ஆயிரும். அதனால தான் நான் வந்து உள்ளே போய் இது பண்ண சொன்னேன். நீங்கள் ரைட் சைடுக்கு பண்ண மாதிரியே லெஃப்ட் சைடுக்கும் குரூப் உள்ளே போய் கூட பண்ணிக்கலாம். நீங்கள் பண்ணி பாருங்கள், நான் பண்ணுறதா அப்படியே இல்லைன்னா ஆடியோ இல்லாமல் பார்த்து இது பண்ணுங்கள். இப்போ பார்த்தீங்கன்னா நான் வந்துட்டு சாங் வந்து செலக்ட் பண்ணிக்கிறேன். ப்ளஸ் ஐக்கான் கொடுத்து உங்களுக்கு நான் வந்து வீடியோ செலக்ட் பண்ணிவிட்டு மேலே 3 dots செலக்ட் பண்ணி எக்ஸ்ட்ராக்ட் ஆடியோ கொடுத்துக்கிறேன். கொடுத்துட்டு அந்த வீடியோ டெலிட் பண்ணிவிட்டு ஆடியோ மட்டும் வச்சுக்க போகிறேன். ஸோ எனக்கு இப்போ இந்த மாதிரி வந்துருச்சு. ஸோ இப்போ இந்த எண்டுக்கு வந்துட்டு ஸோ மற்ற எல்லா லேயர்ஸுமே செலக்ட் பண்ணிவிட்டு கீழே லெஃப்ட் கார்னரில் பாருங்கள், அதை செலக்ட் பண்ணிட்டீங்கன்னா எண்டு வரலும் வந்துடும். ஸோ இப்போ வந்துட்டு உங்களுக்கு இந்த மாதிரி வந்து எஃபெக்ட்ஸ் ஆட் பண்ண போகிறோம். எஃபெக்ட்ஸ் ஆட் பண்ணுறதுக்கு இது வேணால் கொஞ்சம் நல்லா கவனிச்சுக்கோங்க. ஸோ இப்போ வந்துட்டு நம்ம வந்து குரூப் செலக்ட் பண்ணியிருக்கோம்ல, அது செலக்ட் பண்ணிவிட்டு எஃபெக்ட்ஸுக்கு போய்ட்டு ஆட் எஃபெக்ட்க்கு போய்க்கோங்க. ஆட் எஃபெக்டில் 3D ஒன்று இருக்கா, அது செலக்ட் பண்ணிவிட்டு ஃப்ளிப் லேயர்னு ஒன்று இருக்குது பாருங்கள், அதை செலக்ட் பண்ணிக்கோங்க. ஸோ இந்த ஃப்ளிப் லேயர் செலக்ட் பண்ணதுக்கப்புறம் நீங்கள் வந்து ஸ்டாண்டர்ட் செட்டிங்ஸ் வச்சுக்கோங்க. ஸ்டாண்டர்ட் செட்டிங்ஸ் வச்சுட்டு இப்போ அதை செலக்ட் பண்ணிக்கலாம். ஃபஸ்ட்டு ஆங்கிள் செலக்ட் பண்ணிவிட்டு நீங்கள் வந்து 2 seconds ஒரு தடவை வந்துட்டு ஒரு கீ ஃப்ரேம் வந்து ஆட் பண்ண போகிறோம். இப்போ பாருங்கள், கரெக்டாக இந்த 2 seconds வந்து நான் கீ ஃப்ரேம் வந்து ஆட் பண்ணிக்கிறேன். இதே மாதிரி 2 seconds, 4 seconds, 6 seconds அந்த மாதிரி உங்கள் வீடியோ ஃபுல்லாமே நீங்கள் வந்து ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ இந்த மாதிரி ஃபுல்லாக ஆட் பண்ணதுக்கப்புறம் கொண்டு வந்துக்கோங்க. நீங்கள் எல்லாமே 6 seconds அந்த மாதிரி 8 seconds, 10 seconds, நான் வந்து 30 seconds வச்சுருக்கேன்னா 30 seconds வரலாம், 2 seconds ஒன்ஸ் இந்த மாதிரி தான் நான் வச்சுருப்பேன். ஸோ இந்த மாதிரி வச்சதுக்கப்புறம் நாம் வந்துட்டு ஆங்கிள் ஆட் பண்ண போகிறோம். ஸோ ஆங்கிள் வந்துட்டு செகண்டு அதாவது 2nd வந்துக்கோங்க. வந்துட்டு ஆங்கிள் வந்துட்டு 23 வச்சுக்கோங்க, 22 to 23 அந்த ரேஞ்சுக்குள்ளே மட்டும் வச்சுக்கோங்க.
ஸோ இதில் எதை வைக்கிறோமோ அதே தான் நம்ம ஆப்போசிட் சைடும் வைக்க போகிறோம். ஸோ அதனால் கரெக்டாக கரெக்ட் இதில் வச்சுக்கோங்க வேல்யூவில். 22, 23. நெக்ஸ்ட்டு அந்த பைவோட்டுன்னு இருக்குல்ல, அது வந்து எக்ஸ் வேல்யூ வந்துட்டு 50 ரேஞ்சில் வச்சுக்கோங்க. இப்போ வந்து கரெக்டாக 50 ரேஞ்சில் கொண்டு வந்து வச்சுக்கோங்க. கரெக்டாக 50 நம்ம வந்துட்டு அடுத்து வந்துட்டு இன்னொரு இது சேஞ்ச் பண்ணுவோம், அது -50 வைக்க போகிறோம். ஸோ இதில் என்ன ரேஞ்ச் வைக்க போகிறீங்களோ அதே தான் அதுலேயும் வைக்க போகிறீங்க. ஸோ அதை ஞாபகம் வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட்டு ஆங்கிள், ஆங்கிளே வந்துடுங்க. இப்போ நம்ம 2 செகண்ட்ஸ்க்கு 23 கொடுத்தோம்ல, இப்போ 4 விட்டுட்டு 6 வந்து அதே மாதிரி 23 கொடுங்க. அதே மாதிரி 8 விட்டுட்டு 10 வந்து அதே 23 கொடுக்க போகிறோம். ஸோ இதே மாதிரி தான் நம்ம ஒரு கீ ஃப்ரேம் விட்டு இன்னொரு கீ ஃப்ரேமுக்கு வந்துட்டு 23 ஆங்கிள்னு கொடுக்க போகிறோம். நீங்கள் வந்து விட்டு விட்டு கொடுங்க, ஒரு கீ விட்டுட்டு இன்னொரு கீக்கு அந்த மாதிரி 23 கொடுங்க. நீங்கள் என்ன ஸ்டார்டிங் என்ன வச்சிங்களோ அதே தான் வைக்கணும் எண்டு வரலாம். அந்த 1 பாயிண்ட் 2 பாயிண்ட் மாறுறதெல்லாம் ஒரு ப்ராப்ளமும் இல்லை. இப்போ பார்த்தீங்கன்னா நான் வந்துட்டு 10 வச்சேன்னா இப்போ வந்து 14 வைக்கிறேன், நடுவில் ஒரு கீ ஃப்ரேமை விட்டுட்டேன். ஸோ இதே மாதிரி நீங்கள் வந்துட்டு எல்லா கீ ஃப்ரேமுக்குமே ஆங்கிள் வந்து செட் பண்ணிக்கோங்க. செட் பண்ணதுக்கப்புறம் நான் வந்துட்டு ஒரு சின்ன சேஞ்ச் மட்டும் இது இதுக்கப்புறம் பண்ண போகிறேன். இதில் எஃபெக்ட் ஆட் பண்ண முடியல. ஸோ இந்த எஃபெக்ட் வந்துட்டு நான் டெலிட் பண்ண போகிறேன். ஆனால் அதுக்கு முன்னாடி காப்பி பண்ணிவிட்டு இதை டெலிட் பண்ணிக்கலாம். இப்போ இது எண்டு வரலாம் கொடுத்ததுக்கப்புறம் பேக் வந்துட்டு அந்த எஃபெக்ட் பேக் வந்துட்டு கீழே 3 டாட்ஸ் இருக்குல்ல, அதை செலக்ட் பண்ணி காப்பி எஃபெக்ட் கொடுத்துக்கோங்க. கொடுத்ததுக்கப்புறம் நம்ம இப்போ எடிட் பண்ணோம்ல அந்த எஃபெக்ட்டு, ஸோ அதை செலக்ட் பண்ணிவிட்டு அதை வந்து டெலிட் பண்ணிக்கோங்க. இப்போ பேக் வந்துட்டு இப்போ அந்த ரெண்டு குரூப்பையும் வந்துட்டு நம்ம மிங்கிள் பண்ண போகிறோம். ஸோ இப்போ பாருங்கள், இந்த குரூப்பும் மேலே இருக்க அந்த எஃபெக்டும், ஸோ அந்த லெஃப்ட் சைடில் இருக்கிற ரெண்டையும் நான் செலக்ட் பண்ணி மேலே அந்த குரூப் ஆப்ஷன் செலக்ட் பண்ணிட்டேன். இப்போ அந்த குரூப்பை செலக்ட் பண்ணி எஃபெக்ட்ஸில் போயிட்டு அந்த 3 டாட்ஸ் கொடுத்து பேஸ்ட் எஃபெக்ட் பண்ணிட்டேன். அவ்வளோதான். உங்களுக்கு புரியலைன்னா மறுபடியும் பேக் வந்து பாருங்கள், உங்களுக்கு புரியும். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா அந்த பட்டர்ஃப்ளை மூவ் ஆகிறது உங்களுக்கு வந்து தெரியும். ஸோ அதே தான் இந்த சைடு. இது ஆல்ரெடி ஒரு ஃப்ளிப் லேயர் கொடுத்துருப்பேன், கன்ஃபியூஸ் ஆகிக்காதீங்க. மறுபடியும் அந்த 3 டாட்ஸ் கொடுத்து பேஸ்ட்லே எஃபெக்ட் கொடுத்துக்கோங்க. ஸோ இதில் வந்து நம்ம சேஞ்சஸ் பண்ண போகிறோம். ஸோ உங்களுக்கு கீ ஃப்ரேம் எல்லாம் வந்துடும். இப்போ பைவோட் செலக்ட் பண்ணிவிட்டு இதில் +50 வச்சோமா, ஸோ இதில் -50 வச்சுக்கோங்க. ஸோ நீங்கள் 48, 49 வச்சுருந்தீங்கன்னா அதே ரேஞ்ச் இதில் வந்துட்டு -48, 49 அந்த மாதிரி வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட்டு ஆங்கிள், ஸோ இப்போ அதில் வந்து 2 செகண்ட்ஸ்க்கு வந்துட்டு +23 அந்த ரேஞ்சில் கொடுத்துருப்போம். இதில் வந்துட்டு நீங்கள் வந்துட்டு -23 கொடுக்க போகிறீங்க. அவ்வளோதான். ஸோ நீங்கள் அங்கே 23 கொடுத்த பக்கம் எல்லாமே இதில் வந்து -23 கொடுக்க போகிறோம். அவ்வளோதான். இப்போ 2 -23, 6 -23, அடுத்து 10 -23 அந்த மாதிரி 2 செகண்ட்ஸ் கேப் விட்டு விட்டு -23 கொடுத்துக்கலாம். ஸோ இந்த எஃபெக்டில் வந்துட்டு நீங்கள் வந்து இந்த ஒரு ஸ்டார்டிங் மட்டும் எடிட் பண்ணி வச்சிட்டிங்கன்னா நீங்கள் கடைசி வரலும் இதை வச்சே எடிட் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ பாருங்கள், உங்களுக்கு இந்த மாதிரி வந்துருச்சு பட்டர்ஃப்ளை, உங்களுக்கு ஃப்ளை ஆகிற எஃபெக்ட் வந்து வந்துருச்சு. இப்போ வந்து கீழே லாஸ்ட்டு ரெக்டாங்கிள்னு இருக்கா, அதை செலக்ட் பண்ணி கலர் அண்ட் ஃபில் போய்க்கோங்க. மேலே பாருங்கள், இந்த ஸ்டார் போட்ட மாதிரி இருக்கா, அதை செலக்ட் பண்ணி செலக்ட் மீடியா கொடுத்துட்டு உங்களுக்கு எந்த இமேஜ் வேணுமோ அந்த மாதிரி செலக்ட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு பேக் வந்தால் மேலே செட்டிங்ஸ் ஆப்ஷன் இருக்கா, அதை செலக்ட் பண்ணி பேக்ரவுண்டில் ஒயிட்டில் செலக்ட் பண்ணி பிளாக் வச்சுக்கோங்க. பிளாக் வச்சதுக்கப்புறம் அந்த இமேஜை செலக்ட் பண்ணிவிட்டு நம்ம பிளெண்டு பண்ண போகிறோம். இப்போ பிளெண்டிங் அண்ட் ஒப்பாசிட்டி போயிட்டு இன்னும் வந்துட்டு நான் வந்து குறைச்சிக்கிறேன். ஸோ உங்களுக்கு எந்த அளவுக்கு அந்த டார்க்னஸ் வேணும்னு தோணுதோ அந்த அளவுக்கு வச்சுக்கோங்க. இப்போ இந்த மாதிரி வச்சுட்டேன் நான். ஸோ இப்போ வந்துட்டு நான் வந்து இன்னொரு ஓவர்லே வீடியோ ஒன்று கொடுத்துட்றேன், அந்த பட்டர்ஃப்ளை ஃப்ளை ஆகிற மாதிரி. ஸோ அந்த வீடியோ டவுன்லோட் பண்ணிக்கோங்க. அது யூடியூப் வீடியோ தான். யூடியூப் வீடியோ எப்படி டவுன்லோட் பண்ணுறதுன்னு கீழே லிங்க் இருக்கும், பார்த்துக்கோங்க. ஸோ இப்போ வந்துட்டு ஸோ இப்படி தான் இருக்கும் அந்த வீடியோ. ஸோ இப்போ வந்துட்டு அந்த வீடியோ செலக்ட் பண்ணி மூவ் அண்ட் ட்ரான்ஸ்ஃபார்ம்னு இருக்கும். ஸோ மூவ் அண்ட் ட்ரான்ஸ்ஃபார்ம் கொண்டு வந்துக்கு, நீங்கள் கூட கீழே கொண்டு வந்துக்கலாம். நெக்ஸ்ட்டு 3rd one செலக்ட் பண்ணி அதில் வந்து இந்த மாதிரி கொண்டு வந்தீங்கன்னா உங்களுக்கு ஜூம் இன் ஆயிரும். நெக்ஸ்ட்டு பிளெண்டிங் அண்ட் ஒப்பாசிட்டி வந்து லைட் அண்ட்ல ஸ்க்ரீன் கொடுத்துக்கோங்க. அவ்வளோதான். ஸோ உங்களுக்கு இந்த பட்டர்ஃப்ளை பறக்கிற எஃபெக்ட் வந்துடுச்சு. ஸோ உங்களுக்கு இன்னும் சின்னதாக வேணும்னா அந்த வீடியோ வந்து இன்னும் நீங்கள் சின்னது பண்ணுறேன்னா அதே மாதிரி இன்னும் கொஞ்சம் ஜூம் இன் பண்ணிக்கோங்க. அவ்வளோதான். இப்போ நான் கரெக்டாக இந்த பட்டர்ஃப்ளை பறக்கிற இடத்துல என்னோடய லோகோ வச்சுருப்பேன். ஸோ அவ்வளோதான். உங்களுக்கு வேணுங்கிற ஏற்ற மாதிரி நீங்கள் வந்து வச்சுக்கோங்க, இல்லைனா லிரிக்ஸ் மேலே வச்சுட்டா கூட ஓகே. ஸோ இப்போ வந்துட்டு நான் வந்துட்டு அந்த 2 பட்டர்ஃப்ளை இதையும் செலக்ட் பண்ணி குரூப் பண்ணிட்டேன், பார்த்துருப்பீங்க. பண்ணதுக்கப்புறம் நான் வந்துட்டு இதில் வந்து அந்த பட்டாம்பூச்சியோட அந்த சென்டர் பீஸும் நான் குரூப் பண்ணாமல் விட்டுட்டேன். அதனால் அது தனியாக பண்ணிப்பேன், மேலே கொண்டு போயிருக்கேன்ல. ஸோ கொண்டு போயிட்டு நான் 3rd ஆப்ஷன் வச்சு ஜூம் இன் இன்னும் கொஞ்சம் சின்னது பண்ணியிருக்கேன். ஸோ ஏன்னா நான் வந்துட்டு எடிட்டிங் பண்ணுறப்போ கொஞ்சம் பெருசாக இருக்கப்போ கொஞ்சம் ஈஸியாக எடிட் பண்ணிக்கலாம். அதனால் ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங்கில் பெருசாக வச்சுட்டேன்.
ஸோ இதே மாதிரி வந்துட்டு நான் வந்துட்டு அந்த பட்டாம்பூச்சியோட உடம்பும் கரெக்டாக கொண்டு வந்து வச்சுக்க போகிறேன். ஸோ நீங்கள் அந்த பட்டர்ஃப்ளையோட விங்ஸை வந்துட்டு சின்னது பண்ணியிருந்தீங்கன்னா அந்த பட்டாம்பூச்சியோட உடம்பும் வந்துட்டு சின்னது பண்ணிக்கோங்க. ஸோ உங்களுக்கு எந்த இடத்துல வேணும்னு நினைக்கிறீங்களோ அந்த இடத்துல கரெக்டாக வச்சுக்கிட்டு இந்த மாதிரி அதையும் ஜூம் இன் பண்ணிக்கோங்க. இப்போ வந்துட்டு உங்களுக்கு இந்த மாதிரி கிடச்சிரும். ஸோ அதுதான் கைஸ், இப்போ வந்து நான் டெக்ஸ்ட் மட்டும் ஆட் பண்ணுறேன். டெக்ஸ்ட்டு ரொம்ப சிம்பிள் தான் ஆட் பண்ணியிருக்கேன். உங்களுக்கு எஃபெக்ட்ஸோடு வேணும்னா அதுக்கு நிறைய பேர் எக்ஸ்எம்எல் வீடியோ போட்டிருக்காங்க. ஸோ அந்த மாதிரி டவுன்லோட் பண்ணி யூஸ் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு ப்ளஸ் கொடுத்துட்டு டெக்ஸ்ட் கொடுத்துக்கலாம். கொடுத்ததுக்கப்புறம் நீங்கள் வந்து என்ன டெக்ஸ்ட் வேணும்னு நினைக்கிறீங்களோ அந்த டெக்ஸ்ட் வந்து ஆட் பண்ணிக்கோங்க. இந்த டெக்ஸ்ட்டை ஆட் பண்ணதுக்கப்புறம் மேலே பார்த்தீங்கன்னா அந்த லெஃப்ட் கார்னரில் இருந்து சென்டர் அதை செலக்ட் பண்ண சென்டர் அலைன்மெண்ட், அடுத்து கலர் வந்து ஒயிட் வச்சுக்கோங்க. அந்த ஃபாண்ட் வந்துட்டு உங்ககிட்ட என்ன ஃபாண்ட் இருக்கோ நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். எங்கிட்ட இருக்க ஃபாண்ட்டே தான் நான் வந்துட்டு யூஸ் பண்ணிக்க போகிறேன். பண்ணிவிட்டு எந்த இடத்துல வேணுமோ நீங்கள் அந்த இடத்துல வச்சுக்கோங்க. சைஸ் வந்து பார்த்தீங்கன்னா நான் வந்து 24 வச்சேன். ஸோ உங்களுக்கு எந்த சைஸ் வேணும்னு தோணுதோ அந்த சைஸ்க்கு வச்சுக்கோங்க. 20-24 உங்களுக்கு என்ன வேணுமோ வச்சுக்கோங்க. இப்போ வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. பண்ணிவிட்டு இப்போ வந்து அந்த வீடியோ எண்ட் வரல வர மாதிரி கொடுத்துக்கோங்க. ஸோ எப்படின்னு தெரியும், லாஸ்ட் எண்டிங் வந்து அந்த இது கொண்டு வர ட்ராக் பண்ணுறது தான். இப்போ வந்துட்டு நம்ம லிரிக்ஸ் எந்த இடத்துலலாம் சேஞ்ச் பண்ணணுமோ அந்த இடத்துல எப்பவும் போல் ஸ்ப்ளிட் பண்ணிக்க போகிறோம். ஸ்ப்ளிட் பண்ணதுக்கப்புறம் நீங்கள் வந்து டெக்ஸ்ட்டை மட்டும் சேஞ்ச் பண்ண போகிறீங்க, அவ்வளோதான். இப்போ வந்து கரெக்டாக எல்லா இடமும் ஸ்ப்ளிட் ஆயிடுச்சான்னு பார்த்துட்டு நீங்கள் வந்துட்டு சேஞ்ச் பண்ணிக்கோங்க. இப்போ வந்து நான் பாருங்கள் எல்லாமே பார்த்து ஸ்ப்ளிட் பண்ணிக்கிறோங்க. நீங்கள் ஸ்டார்டிங்லேயே பார்த்து ஒவ்வொன்றையும் செக் பண்ணிக்கோங்க, இல்லைன்னா ரொம்ப இதாக இருக்கும். ஸோ உங்களை வந்து மொபைல் நிறையா எஃபெக்ட்ஸ் ஆட் பண்ண ஸ்லோவாக ஆச்சுன்னா அது நம்ம மொபைல் ப்ராசஸிங் அப்படி இருக்கும், அதனால் அப்படி ஆகும். ஸோ ரொம்ப ஃபீல் பண்ணாதீங்க, அது போக போக சரியாயிரும். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா டெக்ஸ்ட்டு நான் எடிட் டெக்ஸ்ட்டு போயிட்டு நான் டெக்ஸ்ட்டு மட்டும் சேஞ்ச் பண்ணிக்கிறேன். ஸோ இப்போ டெக்ஸ்ட்டு வந்து சேஞ்ச் பண்ணிக்கலாம். நான் வந்து டெக்ஸ்ட்டு சேஞ்ச் பண்ணிவிட்டு இதில் வந்துட்டு ஒரு எஃபெக்ட் மட்டும்தான் ஆட் பண்ணியிருப்பேன், அதுவும் என்னென்னு நான் சொல்லிடுறேன். ஸோ இப்போ வந்துட்டு இதே மாதிரி நான் மற்ற டெக்ஸ்ட்டாக சேஞ்ச் பண்ணிக்கிறேன். இல்லைனா நீங்கள் வந்துட்டு இதை எடிட் பண்ணிவிட்டு நீங்கள் இன்ஷாட்டில் கூட நார்மல் எஃபெக்ட் வச்சு கூட எடிட் பண்ணிக்கலாம், அது உங்கள் இஷ்டம்தான். ரொம்ப உங்கள் மொபைல் வந்து ரொம்ப ஹேங் ஆகுது ரொம்ப போக போக அப்படின்னா நீங்கள் அந்த மாதிரி பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி கிடச்சிருச்சு. ஸோ நீங்கள் வந்து பட்டர்ஃப்ளை எஃபெக்ட் மட்டும் எடிட் பண்ணிவிட்டு மற்றதெல்லாம் நீங்கள் இன்ஷாட்டில் பண்ணிக்கலாம். இப்போ வந்து எஃபெக்ட்டுக்கு போயிட்டு அந்த டெக்ஸ்ட்டு செலக்ட் பண்ணிவிட்டு எஃபெக்ட்ஸுக்கு போயிட்டு ப்ளஸ் ஆட் எஃபெக்ட் கொடுத்துட்டு மேலே சர்ச்சில் போயிட்டு நீங்கள் வந்துட்டு ஃபேடுன்னு சர்ச் பண்ணிங்கன்னா ஃபேட் இன் அவுட்டுன்னு வரும். ஸோ அதை செலக்ட் பண்ணிக்கோங்க. இதில் ஸ்டாண்டர்ட் செட்டிங்ஸ் வச்சுட்டு இன்னில் +10 அதே மாதிரி அவுட்டில் 10 மட்டும் கரெக்டாக வச்சுக்கோங்க. வேறு எதுவுமே பண்ண தேவையில்லை, உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக ஃபேட் எஃபெக்ட் வந்து வந்துடும். ஸோ இப்போ கரெக்டாக வச்சுட்டு 10 வச்சதுக்கப்புறம் பேக் அந்த எஃபெக்ட் பேக் வந்து 3 dots செலக்ட் பண்ணி காப்பி எஃபெக்ட் கொடுத்துட்டு இதே மாதிரி எல்லா டெக்ஸ்ட்டுக்கும் நீங்கள் கொடுத்துக்கோங்க. அதில் வேலை முடிஞ்சிடுங்க. நம்ம வீடியோ வந்துட்டு உங்களுக்கு ப்ரிவியூவில் பார்த்த மாதிரி ரெடி ஆகிடுச்சு. ஸோ உங்களுக்கு எந்த இடத்துல புரியலினாலும் நீங்கள் மறுபடியும் அந்த நான் பண்ண ப்ராசஸை திரும்ப பாருங்கள். நீங்கள் 4-5 தடவை பண்ணி பார்த்தீங்கன்னா தான் வரும். நான் இதை வந்துட்டு ஒரு 10-15 times பண்ணதுக்கப்புறம் தான் எனக்கு இந்த மாதிரி வந்துடுச்சு. ஸோ எடுத்தனையும் உங்களுக்கு இதே மாதிரி கிடைக்கும்னு சொல்ல முடியாது. ஸோ அதுதான் கைஸ், அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம். பை பை.